ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டீஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் மில்க் ஷேக் தான் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. மில்க் ஷேக் பண்றதுக்காக இன்னைக்கு நான் நிலக்கடல பருப்பு நல்லா தோலை உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம மிக்சியில் போட்டோம். இது ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கு. இதை நம்ம மிக்சியில் போட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் குறை உரப்பா அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் மீதி ஜாமானத்தையும் சேர்த்து ஒன்னா நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ கடலப்பருப்பு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம பால் ஊற்றிக்கலாம். இதில் பால் நான் வாங்கி ஃப்ரிட்ஜில் போட்டிருந்தேன். இது நல்லா கெட்டி ஆகணும். கெட்டியானத்தே மில்க் ஷேக்குக்கு நல்லா இருக்கும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஐஸ் கட்டியாக இருக்கணும் பால். பால் வாங்கி நீங்கள் ஃப்ரீசரில் போட்டுருங்க. ஃப்ரீசரில் போட்டேன்னா ஒரு 1/2 hour இந்த மாதிரி கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து மில்க் ஷேக் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 liter பால் எடுத்திருக்கேன். இதோட நான் 2 பூவம்பழம் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி அரை லிட்டர் எடுத்துருக்காங்க, 3 பழங்க கூட சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம சேர்க்க போறது பூஸ்ட் இல்லைன்னா ஹார்லிக்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நான் இது ஒரு 3 ஸ்பூன் போட போறேன். நீங்க பூஸ்ட் இருந்தா அது வேணாலும் போட்டுக்கலாம், அது நல்லா இருக்கும். அடுத்து இதுக்கு ஜீனி போட்டுக்கலாம். ஜீனி நம்மளுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஜீனி நான் இப்போ ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் இன்னொரு அடி அடிச்சு நல்லா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ க்ரீமியாக திக்காக இருக்குன்னு பாருங்க. நம்ம பால் எடுத்து ஃப்ரீசரில் போட்டு அந்த ஐஸ் கட்டிலேருந்து நம்ம செய்யணும். எப்போதுமே லூஸான பால் செய்ய வேணாம். அது பால் காய்ச்சணும் தேவையில்லை. பச்சை பால் செஞ்சாதே நல்லா இருக்கும். காய்ச்சின பால் எப்போதுமே செய்யாதீங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்க. ஈஸியாக நம்ம வீட்டிலே இது வீட்டில் இருக்கிற பொருளுக்கு தான் எல்லாமே. இதை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கங்க. இது செய்யறதுக்கு ஒரு 5 நிமிஷம்தான் ஆகும். பால் ஃப்ரீசர்ல இருந்து கெட்டியாகிற அந்த நேரம் மட்டும்தான். மற்றது நம்ம டக்குன்னு நம்ம செஞ்சுக்கலாம். குழந்தைகளுக்கு எல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்கும் கூட இது. இது நம்ம இனி ஒரு கிளாஸுக்கு மாற்றலாமாங்க. இது ரொம்ப ஈஸியா உங்க வீட்டிலே பண்ணிடலாம். நீங்க இதை நீங்க இப்படி வேணாலும் சாப்பிடலாம், இல்ல ஃப்ரிட்ஜில் வச்சு இன்னும் கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஸ்ட்ரக்சர் வேணாலும் நீங்க சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ. Yummy.